அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் நலன் பயணும் பட்ஜெட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,220 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். கமலுக்கு போட்டி ரஜினி மருமகள். நாடாளுமன்ற தேர்தல் ட்விஸ்ட். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். திமுக போடும் புது ஸ்கெட்ச். பரபரக்கும் கொங்கு மாவட்டம். தற்பொழுது வரை கூட்டணியும் யாருக்கு எங்கு சீட் என்பதும் முடிவாகாத நிலையில் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கின்றது கோவை நாடாளுமன்ற தொகுதி. திமுக கூட்டணியில் நடிகர் கமல்ஹாசன் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அநேகம் பேர் எதிர்பார்த்த நிலையில் கோவையை மீண்டும் ஏன் கூட்டணிக்கே தள்ளிவிட வேண்டும்? திமுகவே போட்டியிட வேண்டும், அதுவும் ரஜினியின் குடும்பத்தாரே போட்டியிட வேண்டும் என தலைமைக்கு தகவலை பகிர்ந்து வருகின்றனர் துவக்க கால திமுகவினர். பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு மற்றும் சிங்காநல்லூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கோவை தெற்கு தவிர மீதமுள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் தன்வசமாக்கி வைத்திருக்கின்றது அதிமுக. திமுகவை பொறுத்தவரை உட்கட்சி குழப்பம், கோஷ்டி அரசியல் ஆகியவற்றால் இங்கு பலவீனமாக காட்சியளிக்கிறது. கோவை மாவட்டம் ஒரு காலத்தில் கொங்கு சமுதாயத்தினரின் ஆதிக்கமுள்ள பகுதியாக இருந்து வந்தது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தற்போது தெலுங்கு மொழி பேசும் அருந்ததியர் உள்ளிட்ட போயர், நாயக்கர் போன்ற சமுதாயத்தினர் அதிகமுள்ள பகுதியாக மாறிவிட்டது. அந்த உண்மையை அறிந்த ஜெயலலிதா கொங்கு சமுதாயத்தினருக்கு மட்டுமின்றி தேவர், நாயக்கர், செட்டியார் போன்ற சமூகத்தினருக்கும் வாய்ப்புகளை வழங்கி தொடர்ந்து வெற்றி பெற்று கோவை மாவட்டத்தை அதிமுகவின் கோட்டையாக மாற்றினார். திமுகவை பொறுத்தவரையோ முழுக்க முழுக்க குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சி பொறுப்பு முதல் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வரை அனைத்தையும் அவர்களுக்கு மட்டுமே தொடர்ந்து வழங்கி வருவதால் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் திமுகவின் மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். நடந்து முடிந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வெளியான முடிவுகளே இதற்கு சாட்சி. இப்பொழுது கூட கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக போட்டியிட்டு கண்டுகொள்ளப்படாத மாற்று சமுதாயத்தினரையும் அரவணைத்து தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பினை வழங்கினால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதோடு இத்தொகுதியில் அதிமுகவின் ஆதிக்கத்தை ஒழித்து கட்டி திமுக வளர வாய்ப்புள்ளது என்கிறார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த உடன்பிறப்பு ஒருவர். பொங்கலூர் பழனிசாமி திமுகவின் மாவட்ட செயலாளராக வருவதற்கு முன்பு வரை வடங்காமுடி, மூமா சண்முக சுந்தரம், கோவை தென்றல் மு ராமநாதன், சி டி தண்டபாணி, ரா மோகன், காரா சுப்பையன், அவினாசி இளங்கோ, போடிப்பட்டி தம்பி உள்ளிட்ட மாற்று சமுதாயத்தினர் திமுகவில் கோலோச்சி வந்தனர். அப்போது கோவை மாவட்டத்தில் திமுக அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. 1996 தேர்தலில் மேட்டுப்பாளையம் தொகுதியில் செட்டுக்காரர் சமுதாயத்தைச் சேர்ந்த ப அருண்குமாரும், சூலூர் தொகுதியில் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சூலூர் பொன்முடியும், அவிநாசி தொகுதியில் தேவேந்திர குல சமுதாயத்தைச் சேர்ந்த இளங்கோவும், உடுமலை தொகுதியில் போடிப்பட்டி தம்பு போன்றவர்களும் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். அதற்கு அடுத்து வந்த 2001 தேர்தலில் இவர்களுக்கு சீட் கொடுக்க மறுத்த பொங்கலூர் பழனிசாமி தன்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சீட் கொடுத்ததால் அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது வரை அத்தோல்வியிலிருந்து மீள முடியவில்லை என்கிறது தேர்தல் வரலாறு. இது இப்படி இருக்க பல்லடம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சூலூர் நகரின் முன்னாள் பேரூராட்சி தலைவருமான பொன்முடியின் குடும்ப வாரிசும் ரஜினியின் மருமகனுமான விசாகன் வடங்காமுடிக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியில் சீட் கொடுக்கும் பட்சத்தில் பிற சமுதாயத்தை அரவணைத்தது போலவும் ஆயிற்று, வெற்றியும் நிச்சயம் என்கிற ரீதியில் தலைமைக்கு தகவலை பகிர்ந்து வருகின்றனர் சூலூர் வாசிகள். சூலூரைச் சேர்ந்த உடன்பிறப்பு ஒருவரே கோவை மாவட்டத்தில் திமுக அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது என்றால் அது சூலூரில்தான். அன்றைய காலகட்டத்தில் அண்ணாவும் பெரியாரும் சந்தித்துக் கொண்ட இடமும் இதுதான்.
சூலூரில் திராவிட பாரம்பரியத்தை வளர்த்தெடுத்தவர் சூலூர் சுப்பிரமணியன். தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இவரின் அரசியல் வாரிசாக இருந்தவர் 2012 காலமான திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பொன்முடி. வியாபார வாரிசாக இருந்தவர் வணங்காமுடி. சூலூர் பேரூராட்சியின் கட்டடம் அமையவும் சூலூருக்கு நீர் கிடைக்க காரணமானவரும் பொன்முடியே. அவர் உயிரோடு இருந்தவரை சூலூர் திமுக உயிர்ப்போடு இருந்தது. தீவிர திராவிட இயக்க குடும்பமான பொன்முடியின் குடும்பம் அவரது மறைவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலிலிருந்து விலகியது. அவரது மறைவு திமுகவிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தியது. அவர் இருக்கும் வரை திமுகவுக்கு ஆதரவாக இருந்த தேவர் சமுதாயத்தினர் அவர் இறந்த பிறகு ஒதுங்கிக் கொண்டனர். பொன்முடியின் தம்பியான வணங்காமுடியின் மகன்தான் விசாகன். இந்த விசாகனைத்தான் நடிகர் ரஜினிகாந்தின் இரண்டாவது மகளான சௌந்தர்யா திருமணம் முடித்துள்ளார். சமீபத்தில் சௌந்தர்யா விசாகன் தம்பதியினரின் குழந்தைக்கு காதுகுத்து விழா சூலூரில் உள்ள விசாகனின் குலதெய்வம் கோவிலில் நடைபெற்றது. சூலூருக்கு நடிகர் ரஜினி வருகை தந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தனது மகளை பார்ப்பதற்காக நினைத்த போதெல்லாம் இங்கு வருகை தருவது ரஜினியின் வழக்கம். திமுக பாரம்பரியத்தோடு நடிகர் ரஜினியின் மருமகன் என்ற பெருமையும் கொண்டுள்ள விசாகனை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறக்க வேண்டுமென்பது எங்களது விருப்பம். அவர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது சுலபமாக இருக்கும். மேலும் தேவர், நாயக்கர், செட்டியார், அருந்ததியர் போன்ற மாற்று சமுதாயத்தினருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதில் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களும் தேர்தல் பணியாற்றுவார்கள். ஆகையால் திமுக தலைமை கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக விசாகனை நிறுத்த வேண்டும் என்பது எங்களது விருப்பம். இதனை கடிதமாகவும் செய்திகளாகவும் தலைமைக்கு சேர்த்துள்ளோம் என்கிறார் அவர். ஆக கூட்டணியில் கமலுக்கு கோவை கிடைக்குமா, இல்லை திமுகவே இங்கு போட்டியிட முடிவெடுத்து திமுக பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த ரஜினியின் மருமகனை களமிறக்குமா என்பதுதான் கோவை நாடாளுமன்ற தொகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள மில்லியன் டாலர் கேள்வி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.